மண்ணின் மைந்தன் இல்லாத முதலமைச்சர் வானமல்லி ராசா அவர்கள் உங்களிடையே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி, தலைவர் தளபதி, தலைவர் தளபதி, அண்ணன் ராசா, அண்ணன் ராசா, அண்ணன் ராசா, அண்ணன் ராசா, டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் பாரிவேந்தர், இந்த முன்னாடி வருது வண்டி வருது, வேப்பாள வழி விடுங்க, வேப்பாள வண்டிக்கு வழி விடுங்க, அண்ணா வண்டிக்கு வழி விடுங்க, அண்ணா வண்டிக்கு வழி விடுங்க, அண்ணா வண்டிக்கு வழி விடுங்க, இந்த முன்னாடி போற, இந்த முன்னாடி வாங்க, இந்த முன்னாடி வாங்க, மக்களே, பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை நாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடும் என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். உதயசூரியன், மரவாதிர் உதயசூரியன், மரவாதிர் உதயசூரியன், நீங்கள் ஏன் எனக்கு உதயசூரியன் வாக்களிக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய உங்கள் மண்ணின் மைந்த ராஜா அவர்கள் விளக்குவார்கள். வணக்கத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சங்குவால் வாக்காளர் சுருங்குடி மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய நிர்வாகிகளே, நகர கழகத்தினுடைய செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட நகர நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகின்ற நம்முடைய பாரிவேந்தர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நான் வருகை தந்திருக்கின்றேன். அவர் வேட்பாளர் நான் ஏன் வர வேண்டும் என்றால், நான் உங்களிடத்திலே வந்து வாக்கு கேட்பதற்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை, இந்த பகுதிக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவன் என்கின்ற அந்த உரிமையோடு உங்களிடத்திலே வாக்கு கேட்கிறேன். இந்த மாவட்டத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக அரசு கலைக்கல்லூரியாக இருந்தாலும், பாலிடெக்னிக்காக இருந்தாலும், ஐஐடியாக இருந்தாலும், மெடிக்கல் கல்லூரியாக இருந்தாலும், இவற்றையெல்லாம் கலைஞர் காலத்தில் கொண்டு வந்து சேர்த்தவன் என்கின்ற உரிமையோடு உங்களிடத்திலே வாக்கு கேட்கிறேன். எம்ஆர்எஃப் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை இந்த மண்ணிலே நிறைவேற்றி நம்முடைய மாவட்டத்தை இந்தியாவினுடைய வரைபடத்தில் ஒரு அடையாளம் கட்டக்கூடிய அளவுக்கு உயர்த்தியவன் என்கின்ற உரிமையோடு உங்களிடத்திலே வாக்கு கேட்கிறேன். அதற்காக உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்திற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்காக, அவரை பற்றி சொல்கிறேன். நான் எப்படி வேறு உதாரணத்திலே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து படித்து அரசு கல்லூரியில் படித்து நாடாளுமன்றத்திற்கு போய் அங்கே அமைச்சராக ஆணையம் உயர்ந்தேனோ, கலைஞர் எப்படி என்னை மத்தியிலே அமைச்சராக்கினாரோ, அதை போல அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து கணித ஆசிரியராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு சிறு டிட்டோரியல் கல்லூரி ஆரம்பித்து அப்புறம் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து கல்லூரி ஆரம்பித்து இன்றைக்கு பல்கலைக்கழகங்களாக விரிந்து இந்த சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் கல்லூரி கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற உயர்ந்த ஆலோசனத்தை போல அதற்காக ஒரு வாக்களிங்க என்று கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன். இன்னொன்னு, அவர் வெற்றி பெற்றால் நம்முடைய பெரம்பலூர் நகரத்திற்கு, நம்முடைய சங்குப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிக்கெல்லாம் 2 MP. அவர் வெற்றி பெற்றால் எப்படி 2 MP? நான் நீலகிரியில் வெற்றி பெற்றாலும் உங்களை வந்து பார்ப்பேன். அவர் வெற்றி பெற்றாலும் உங்கள் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர். எனவே ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் 2 வாங்காய் பாரிவேந்தர் வெற்றி பெற்றால் பெரம்பலூர் நகருக்கு 2 MP வருகிறார்கள். அதற்காக அவருக்கு வாக்களிக்கிறேன். இதெல்லாம் நமக்காக, சுயநலத்துக்காக, நீங்க நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதுக்கெல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அந்த சுயநலத்தெல்லாம் தாண்டி பொதுநலம் ஒன்று இருக்கு. சுயநலமும் பொதுநலமும் எப்படி இருக்கு சொன்னார் அண்ணா,
சுயநலமும் வேணும் பொதுநலமும் என்னன்னா மழை வரணும்னு நினைக்கிறது பொதுநலம், நாடு நல்லா இருக்கணும், பூமி விளையணும் அப்படின்னு நினைக்கிறது பொதுநலம். ஆனா நம்ம சொல்ற மழை வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், நம்ம நினையாம இருக்கிறதுக்கு கொடை பிடிக்கிறோம், அந்த கொடை பிடிக்கிறது சுயநலம். ஆக மழை பொழிவதும் குடை பிடிப்பதும் கூட சுயநலமும் பொதுநலமும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அதை போல எங்களுடைய சுயநலம் உங்களுடைய சுயநலம் பெரம்பலூர் வளர வேண்டும் என்றால் பாரிவேந்தர் நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும். ஆனால் அந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலமும் வேண்டும், அந்த பொதுநலம் இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும். மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும். என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார் மோடி, நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து 15 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல போடுவேன். போட்டாரா? போட்டாரா? 15 பைசா போட்டாரா? கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, பட்டு வெட்டு தரம் கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போய் கட்டி இருக்கிற கோவணத்தையே ஊத்து விட்டாங்க. அது மாதிரி 15 லட்சம் பணம் போடுறேன்னு சொன்ன மோடி உங்க கையில இருந்து 500 நோட்டு 1000 நோட்டு கூட்டிட்டு விட்டாரா? அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, எதை சொன்னா போய் சொன்னா ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சு சொன்னாரு. என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். இந்தியாவே சபித்து போச்சு, ஏன்னா அவ்வளவு பேர் பட்டதாரி பிஇ முடிச்சுட்டு பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்த பட்டதாரிகள் இந்தியா முழுக்க ஆஹா மோடி வந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று வருஷத்துக்கு 2 கோடி தான், 5 வருஷத்துக்கு 10 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். நான் தமிழ்நாடு முழுக்க சுத்தி வரேன், திமுகவுடைய கொள்கை பரப்பு செய்யறாங்க, பொதுக்கூட்டம் பேசுறேன், நான் எல்லா இடத்துலையும் கேட்கறேன், 10 கோடி பேருக்கு ஏப்பா இறங்குப்பா 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 பேசிட்டு இறங்குப்பா டைம் இல்லையா முடிச்சுட்டு போ. 10 கோடி பேருக்கு நானும் வேலை கொடுத்துருக்கணும். நான் கேட்கறேன், பெரம்பலூர்ல இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, உங்களை யாருக்காச்சும் இன்டர்வியூ வந்திருக்கா, வேலைக்கு போயிருக்கீங்களா? ஆண்டுக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை, 10 கோடி பேத்துக்கு வேலை என்று சொன்ன மோடி ஒருத்தர் கூட வேலை கொடுக்கல. இவர் என்ன பண்ணாரு, இவர் பண்ணது இப்ப தாய்மார்கள் வந்திருக்கீங்க, கேஸ் சிலிண்டர் என்ன வேலை, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது கேஸ் சிலிண்டர் என்ன வேலை, 400 ரூபா, இப்ப என்ன வேலை, 1000 ரூபா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் மீண்டும் 400 ரூபாய், 400 ரூபாய் தான் சொல்லி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து சொல்லியிருக்கோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பயிர் கடன் ரத்து சொல்லியிருக்கோம். அதை விட ராகவாந்தி சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை இல்லாமல் தவிக்கின்ற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற எல்லா குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் மாதம் ஒன்றுக்கு 6000 ரூபாய் ஊதியம் வழங்குவோம் சொல்லியிருக்காரு. இவையெல்லாம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள். ஆனால் மோடி என்ன சொல்கிறார், 5 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் எனக்கு வாக்களியுங்கள், இந்தியாவை நான் உயர்த்தி காட்டுவேங்கிறார். எந்த சொல்ற அவர் சொன்ன சாதனை என்ன, 85 நாடுகளுக்கு சுற்றுலா போயிருக்கார். இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட மோடி 85 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது எந்த பிரதமரும் வெளிநாடு செல்லக்கூடாத மரபு, ஆனால் நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது பிரதமர் 85 நாடுகளுக்கு வெளிநாடு சென்றார். அதற்கு எவ்வளவு செலவுன்னு கேட்டா அவர் எம்பி, அதுக்கு கணக்கு கொடுக்குறாங்க, 1500 கோடி ரூபாய் உங்க வரிக்கணும், ஏன் வரிக்கணும், பூதாதிகரமா ஒரு கோடி 10 லட்சம் ரூபாய் உங்க பணத்துல ஏன் பணத்துல 1500 கோடி ரூபாய் செலவு பண்ணி நாடுக்குள்ளா சுத்தி வந்த பிரதமர் இந்த நாட்டுல எல்லாம் குடுங்கி கிழிச்சாருன்னு தெரியல. இவரு நிலைமை அப்படி, இவரு நிலைமை அப்படி. இங்க 2 பேர் இருக்காங்க, யாரு, என்ன தெரியுமா, அன்புமணி ராமதாசன் கரெக்டா சொன்னார், அம்மா வண்டியில இருக்க டயரை நக்கி குடிச்ச உடனே அம்மா டயரே நக்கிறவங்க இப்ப மோடி காலை நக்கிட்டு இருக்காங்க. எப்படி தெரியுமா, ரொம்ப தீரமா தீர்மானம் போட்டாங்க, நீட் எங்களுக்கு வேண்டாம், அனிதா செத்து போச்சு, தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் டாக்டரா முடியல, நீட் வேணாம்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை மோடி என்ன பண்ணாரு, குப்பை கூட கிடைச்சிட்டேன், கேட்டாரா கேட்கல, நீட் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லி பன்னீர்செல்வம் சொல்லி நீட் அவுக்கு இல்ல, நம்ம கேட்ட நிவாரணம் கிடைக்கல. சரி, கஜா புயல் வந்துச்சு, கொக்கி புயல் வந்துச்சு, எவ்வளவு பணம் கேட்டாரு, இதே ஓபிஎஸ் பேசும், தமிழ்நாடு அரசாங்கம் டெல்லிக்கு அனுப்பிய தாக்கியதில் கேட்ட தொகை எங்களுக்கு திட்டமரம் போச்சு, வாழமரம் போச்சு, நெற்பயிர் போச்சு, குடிசை போச்சு, எங்களுடைய இழப்பீடு 39,000 கோடி, இதை தயவு செய்து தாருங்கள் என்று இங்க இருந்து மோடிட்ட போய் எடப்பாடி கேட்டார். ஒரு மாசம் கழிச்சு எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு மோடி, வெறும் 1500 கோடி. யானை பசிக்கு சோழ போரி போட்டவர் தான் இந்த மோடி. காவிரிக்கு தண்ணி கொடுங்க, காவிரிக்கு தண்ணி கொடுக்கல, கடைசி வரைக்கும் கொடுக்கல, கோ பேக் மோடின்னு கருப்பு கொள்வோம் தமிழ்நாடு ஃபுல்லா பறந்துச்சு, பாக்குறாதீங்க இப்பவும் அதே நிலைமை தான், கோ பேக் மோடி, நாட்டை விட்டு ஓடு, பதவியை விட்டு ஓடு சொல்லக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். ஆக இங்க இருக்கிற ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் ஒன்றும் பண்ணல. அதை விட பொண்ணு சொல்றேன், இந்த அரசாங்கத்துல பெண்கள் இருக்கிற நிலைமையை பாருங்க, அவன் பேர் என்ன, பொள்ளாச்சி, பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு மந்திரி, பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு மந்திரி, அவனுக்கு ஒரு அருமையான புள்ள, அந்த புள்ள கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் பெண்களை எல்லாம் பழகி பேசி நட்பு மாறி கூட்டிட்டு போறது சாப்பிட வைக்கிறது.
அப்புறம் கொஞ்சம் பழகிறது அப்புறம் தனியா ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறான்னு கூட்டு போறது அங்க போன நாலு பசங்க இருப்பான் வேட்ட நாய் மாதிரி நாலு பேர் அஞ்சு பேர் பிள்ளைங்களை கற்பிடிக்கிறது அதை போட்டோ எடுக்கிறது அதை வீடியோ பண்றது அந்த பிள்ளைங்களே திருப்பி போட்டு காட்டி பரட்டி பணம் வாங்குறது இது மாதிரி 200 பெண்களை சீரழித்திருக்கிறார்கள் என்று நாங்க சொல்லல கோவையில் உடுமலைப்பேட்டையில் பொள்ளாச்சியில் லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் ஊர்வலம் போனார்கள் நடவடிக்கை எடுத்தார்களா எடுக்கல ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க பார்த்தாலும் ஊழல் பிடபிள்ள ஊழல் 20% 30% 50% ஆக இப்படி ஊழல் வழிந்து கொண்டிருக்கிற ஆட்சி இங்கே இருக்கிறது மதவாதத்தை பேசுகின்ற ஆட்சி அங்கே இருக்கிறது இந்த இரண்டு ஆட்சியும் போக வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் நம்முடைய பாரிவேந்தரை அங்கே டெல்லிக்கு அனுப்புங்கள் இரண்டு எம்பிக்கள் உங்களுக்காக வருவோம் அவரும் இந்த பகுதிக்கு வருவார் உங்களை சந்திப்பார் எங்கே இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கிராமத்திலே பிறந்த ராஜா பள்ளிக்கூடத்திலே படித்த ராஜா அரசாங்க கல்லூரியிலேயே படித்த ராஜா இந்தியாவுடைய பெரிய அமைச்சராக கலைஞர் ஆக்கினார் ஆனாலும் கூட ஒரு குருவி எவ்வளவு உயரத்திலே பறந்தாலும் தன்னுடைய கூடு கரையிலே இருக்கிறது என்பதை எப்படி மறக்காதோ எங்கே போனாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பெரம்பூரை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று உத்தரவாதத்தோடு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிவிடுகிறது என்று உங்களை எல்லாம் 12 கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி 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 வணக்கம்